விதைத்து எல்லோருடைய மனதிலும் தூண்டிவிட்டு வருகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. கலியுகத்திலே மனிதர்கள் அச்சம் மிகுந்தவர்கள், கோழைகள், சோம்பேறிகள். அவர்கள் கடுமையான எதையும் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே கடுமையாக இருக்கக்கூடிய சுதர்சனர், நரசிம்மர் முதலானவருடைய உபாசனை பெருகி வருவது கலியுகத்திலே அபாயங்கள் வலுத்து கொண்டு வருவதும், அந்த அபாயங்கள் வலுத்து கொண்டு வருவதற்கு ஏற்ப உபாயமாக பக்தி தேவதை இதை அனுகிரகிப்பதற்கு நம்ம எரிந்து கொள்வதற்கு, அதனுடைய தத்துவங்களை இரண்டாக அறிந்து கொள்வதற்கு இது ஒரு ஹேத்துவாய் அமைக்கிறது. அதுபோல மந்திர சாஸ்திரங்களிலேயும் இது தலைமையிடமாக கருதப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏறக்குறைய எல்லா பூர்வாச்சாரியார்களுடைய அந்த கூட்டஸ்தர் என்பார்கள், அந்த ஒன்றான அந்த ஆச்சாரிய புருஷருடைய திருவாரத்திலே அழகிய சிங்கர் தான் உண்டு. பெரிய திருமுடி அடைவு என்கிற தொகுப்பை பார்க்கிறோம், கந்தாடை நாயனார் பண்ணியது. எல்லா பூர்வாச்சாரியார்கள் முதலியாண்டான், பிறகு கூடத்தாழ்வான், உன்னான பராசர பட்டர், இப்படி இருக்கக்கூடிய கிடாம்பி ஆச்சான், இப்படி இருக்கக்கூடிய எல்லா பூர்வாச்சாரியாருடைய நிலைகளிலையும் அவருடைய அவதாரம் என்ன, சிஷ்யர்கள் யார், அவர்களுக்கு ஆச்சாரியன் யார், திருநக்ஷத்திரம் என்ன, திருவாராதன பெருமாள் யார். சில பேர் சுலபராக சுசீலராக இருக்கக்கூடிய கண்ணன் முதலான வடிவங்களை வைத்து ஆயர் தேவ என்று வழிபட்டவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான ஆச்சாரியார்கள் அழகிய சிங்கர், இவருக்கு திருவாராதன பெருமாள் அழகிய சிங்கர் என்றுதான் நாம் அவற்றிலே பார்க்கிறோம். இன்னொன்று கேட்டால், எல்லோரும் திருமண் இடும் பொழுது திருமணை குழைத்து விட்டு நிருசிம்ம பீஜத்தை மந்திரோபதேசம் மூலமாக கேட்டவர்கள் நிருசிம்ம பீஜத்தை எழுதிதான் திருமணம் இட்டுக்கொள்வது அக்காலத்திலிருந்து ஆச்சாரிய சிஷ்டர்களாலே கடைபிடிக்கப்பட்டு வருவது, இன்றளவும் நடைமுறையில் இருப்பது. நிருசிம்மருடைய பீஜத்தை எழுதித்தான் அந்த திருமண் காப்பை இட்டுக்கொள்வது. அது எதற்காக வென்றால், இதற்கு நான்கு விதமான காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். மிக திருமண அணிந்து கொள்பவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நான்கு வகையான பாதுகாப்பு தேவை. ஒன்று, அந்த திருமணை இவர்களிடமிருந்தே முதலில் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மிடமிருந்தே திருமணை முதலில் பாதுகாக்க வேண்டும். அந்த திருமணை அணிவதற்குரிய அந்த தகுதியும் உறுதிப்பாடும் நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பீஜத்தை போடுவது. திருமண் அணிபவர்கள் அந்த திருமணை அணிவதற்குரிய தகுதி, யோகிதா சித்தியர்த்தம் என்பார்களே, அதுபோல அந்த தகுதியை உண்டாக்கவும். அந்த நெறியிலிருந்து ஏதேனும் புறச்சூழல்களினாலே நாம் வழுவி அதை நாம் இழந்து விடாதபடிக்கு பெற்றுக் கொள்வதற்காக முதலிலே அந்த பீஜத்தை இடுவது. இரண்டாவதாக, இந்த திருமண் காப்பிற்கு பிற சம்பிரதாயங்கள், மற்ற ஆஸ்திக சம்பிரதாய பகுஜன விரோதிகளாக இருக்கக்கூடிய சார்வாக்க நாஸ்திகாதி பிரமுகர்களிடமிருந்து வாக்ரீதியான அப்பவாதங்களோ அல்லது பரிபவங்களோ வராமல் இருப்பதற்கும், காய்கமான ஹிம்சை முதலானவை வராமல் இருப்பதற்கும், அந்த அபச்சாரங்கள் அவர்களுக்கு நேரிட்டு விடாதபடி அவர்களை ரட்சிப்பதற்காக ஏற்பட்டது இரண்டாவது. மூன்றாவது, ஸ்வரூப ஞான ஸ்வரூப பிரகாசம் என்பார்கள், தான் உணர்ந்திருக்கின்றவற்றை தானே உணர்ந்து கொண்டு அமர்ந்திருக்க கூடாது, மற்றவர்களுக்கு அதை காட்ட வேண்டும். சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தது அனுவர்த்தத்தை என்று, அப்படி பிராமணிகர்களாக இருப்பவர்கள் நாம் எல்லாவற்றையும் கடந்து விட்டோம் என்று எண்ணாமல் லோக சங்கிரகார்த்தமாக பிறர் பார்த்து கடைபிடிக்கும்படியாக செய்ய வேண்டும். அதுபோல இந்த திருமணை இட்டுக்கொண்டு அந்த பீஜத்தோடு உருவத்தில் சென்றால் அந்த திருமணை பார்த்து மற்றொருவன் அந்த திருமணை இட்டுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் அதனுடைய அமைப்பு. அதற்காக மூன்றாவது அதை போடுவது. நான்காவதாக, அந்த நிருசிம்ப சப்தத்தை போடுவது. இந்த திருமண் காப்பை போட்டுக்கொண்டு இப்படிப்பட்டுள்ள அடியார் குழாம் இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு என்று பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி சர்வ மங்கள நிலையாக இருக்கக்கூடிய பிராட்டி இருக்கும் பொழுது அவருக்கு ஆபத்து வந்து விடுமா என்கிற எண்ணம் ஏற்பட, பிராட்டிக்கு கண்ணச்சில் பட்டு விட்டால் என்ன படுவது என்று சொல்லி, நின் வலமார்பில் உழைகின்ற மங்கையும் பல்லாண்டு என்று சொல்லி, பிறகு திருவாழ்வியாழ்வான் இருக்கிறானே சங்கல்ப மாத்திரத்திலேயே சுட்டரிக்கக்கூடிய திருவாழ்வியாழ்வான் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஏதனும் ஆகிவிடுமோ என்று படிவார் சோதி வலத்திரையும் சுடராழி என்று பல்லாண்டு பாடி, அதற்கு பின்பாக பாஞ்சஜன்யம் இருக்கிறதே, பாஞ்சஜன்யம் எப்படிப்பட்டது, சகோஷோ தாத்ராஷ்டாராம் ஹிருதயானி வெதாரயது, அதை கேட்டவுடனேயே திருதராஷ்டருடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அந்த இறந்து போன பாம்புகளைத்தான் மறுபடியும் அர்ஜுனன் கிருஷ்ண சங்கல்பத்தினாலே அடித்திருக்கிறார். பாஞ்சஜன்யத்தை பெருமாள் எப்பொழுது ஊதினாரோ அப்பொழுதே கண்ட வைக்கல்ய கல்யா என்று திருதராஷ்டருடைய வீட்டு மனாற்று பெண்கள் அனைவரும் தங்களுடைய மங்கள சூத்திரங்களை அப்பொழுதே எழுந்து போனார்கள். அதுபோல
இப்படிப்பட்டுள்ள இந்த சம்பிரதாய விருத்தி ஏற்படும் பொழுது அந்த சம்பிரதாய விருத்திக்கு கண்டச்சில் படாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான்காவதாக போடுது. ஆக திருமண்ணை முதலில் நம்மிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள அதற்குரிய தகுதியும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு ஏற்பட்டு நாம் எப்பொழுதும் அதை தரிக்கக்கூடிய உறுதிப்பாடு ஏற்பட, அதை கண்டு விலகிச் செல்பவர்களாய் வெறுப்பவர்களாய் அவதூறு சொல்பவர்களாய் இருக்கின்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட அபச்சாரங்கள் நேரிடாமல் அவர்களிடமிருந்து அதை காத்து அவர்களுக்கும் அந்த நெறியை உணர்த்தும்படியாக போடுதல், இந்த திருமண் காப்பினை பார்த்து மற்றவர்களும் ஆர்வலர்களாகி படிப்படியாக இதிலே காதல் சுரந்து தீமனம் கட்டு மருவி தொழுகின்ற மனதை பெற்று இங்கு வந்து நாடி செல்ல வேண்டும் என்பதற்காகவும், இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த சம்பிரதாயமானது பொலிக ஒழிக என்று வாழ வேண்டும், இதற்கு கண்ணச்சில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சம்பிரதாய விருத்திக்காகவும் க்ஷம் க்ஷௌம் இன்று இருக்கின்ற நரசிம்ம பீஜங்களிலே உபதேசமுகமாக 12 பீஜங்கள் உண்டு. இவையெல்லாம் கஷார வர்க்கங்களைச் சேர்ந்தவையே. இந்த பீஜங்களை குருமுகமாக பெற்று இவற்றை விஷ்ணுவருக்கும் முதலான மந்திரங்களை சொல்லி குழைத்து அதோ தேவா அவந்துனஹா என்றிருக்கின்ற 6 மந்திரங்களையும் சொல்லி அதில் அபிமந்திரம் செய்து இந்த பீஜத்தை 3 முறை மாதுளை மரத்தினுடைய குச்சியினாலேயோ அல்லது தங்கம் வெள்ளி முதலான லோகங்களில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குச்சியினாலேயோ 3 முறை எழுதி, பிறகு இந்த சிம்மருடைய உக்ரம்பீரம் முதலானவற்றை யதாசக்தி 18 முறையோ 11 முறையோ ஜபித்து பிறகு இந்த திருமண் காப்பை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள். இப்படி மந்திரசாஸ்திரத்திலேயும் ஸ்ருதி உபனிஷதங்களிலேயும் நம்முடைய சம்பிரதாய அனுஷ்டானங்களிலேயும் முதலிடத்தை வகித்து இறுதி வரையில் முழுதும் நிறைந்திருக்கின்ற அந்த ரிஷிமுருடைய விஜயமானது எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் எங்கேயும் மயக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நாராயணன்.